தொடர்ந்து பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து வரும் 150 மாணவர்களை வேறு அரசுக் கல்லூரிகளுக்கு மாற்றுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வரும் பொன்னைய ராமஜெயம் மருத்துவ அறிவியல் கல்லூரி நிறுவனத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி ராஜா 150 மாணவர்களையும் வேறு அரசுக் கல்லூரிக்கு மாற்ற உத்தரவிட்டார். 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் காலியிடங்கள் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான அனுமதியை பெறுமாறு தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பகல்பத்து திருவிழாவின் 7ஆம் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஏகாதசி திருவிழா பகல்பத்து ராபத்து என 21 நாட்கள் நடைபெறும். இதில் பகல்பத்து திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று காலை 6:30 மணியளவில் நம்பெருமாள் சாயக்குண்டை எணிந்து இரட்டைப்பற்றி பதக்கம், வைர அட்டிகை, 16 வட முத்துச்சரம் உள்ளிட்ட நகைகளை அணிந்து கொண்டு தரிசனம் தந்தார். இந்த நிகழ்வை முன்னிட்டு நம்பெருமாள் தங்கப்பல்லக்கில் வலம் வந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்தில் 84வது முறையாக கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. சென்னை விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்ட பிறகு கட்டிடத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடிகள் அடுத்தடுத்து உடைந்து பயணிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் உள்நாட்டு முனையத்தில் பயணிகள் செல்லும் பகுதியில் நுழைவு வாயிலுக்கு மேலே பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடி உடைந்தது. 8 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்ட கண்ணாடி திடீரென உடைந்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர். நல்வாய்ப்பாக எந்த ஒரு பயணிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. கண்ணாடி உடைந்ததற்கான காரணம் குறித்து விமான நிலைய அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் ஏரிகள் உள்ளிட்ட சதுப்பு நிலங்களை பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் தலைமை செயலாளர், 32 மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோரை எதிர்மனுதாரராக சென்னை உயர்நீதிமன்றம் சென்றுள்ளது. பறவைகள் உள்ளிட்டவை வாழும் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் உதவுவதற்காக மூத்த வழக்கறிஞர் வி.எஸ். ராமன் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் தலைமை செயலாளர் தலைமையிலான மாநில சதுப்பு நில ஆணையம் மற்றும் 32 மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான மாவட்ட அளவிலான சதுப்பு நில ஆணையங்களை எதிர்மனுதாரராக சேர்க்குமாறு பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஏரிகளை பி.எஸ். ராமன் பார்வையிடுவதற்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு பொதுப்பணித்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தனது 28வது கிளையை சென்னை மடிப்பாக்கத்தில் திறந்துள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மடிப்பாக்கம் குமரன் திரையரங்கு உரிமையாளர் குமரேசன் ரிப்பன் வெட்டி நிதி நிறுவன கிளையை திறந்து வைத்தார். புதிய கிளையில் முதல் வாடிக்கையாளராக முதியவர் ஒருவர் தனது சேமிப்பு கணக்கை துவங்குவதற்கான காசோலையை நிறுவன இயக்குநர் இளங்கோவனிடம் வழங்கினார். அவரை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது.